எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் யூடியூப் பிளாக். ஸோ ஃபஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இங்கே இருக்க பில்டிங் எல்லாமே வந்துட்டு உள்ளே தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை மாதிரி வந்துட்டு அவங்க கிடையாது. ஸோ இந்த தட்டி பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும், பார்க்க வந்துட்டு பார்த்தா அந்த செவ்வறு மாதிரி இருக்கும், ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உள்ளே தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்துட்டா வந்துட்டு இது வந்துட்டு மோஸ்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ஈக்காலஜிக்கல்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக்கல் வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு சீப்பாக இருக்கும், ஸோ ஈக்காலஜிக்கலாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வுட்டில் வந்துட்டு பில்ட் பண்ணுறதுனாலன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் யாராச்சும் வந்துட்டு வெளியே நடந்தாலோ இல்லை வந்துட்டு மேலே யாராச்சும் நடந்தோ இல்லை மேலே யாராச்சும் தெரியாமல் கீழே போட்டாலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்டுதனால வந்து அந்த சவுண்டு வந்துட்டு நல்லாவே கேட்குது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது.
ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, அதுக்கடுத்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் வந்துட்டு ஏசியும் கிடையாது ஃபேனும் கிடையாது. ஸோ ஏசி ஃபேன் ரெண்டுமே கிடையாது. ஸோ ஏசி ஏன் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்து ரொம்பவே கூல்டாக தான் இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -24 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோல்டு ஏர் வேணும் அப்படின்னு சொல்லி ஏசி அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும். ஸோ ரொம்பவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் கூட நம்ம நார்மலாக வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ 20, 23, 24 அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இது -24 வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு உள்ள அந்த ஏர் வந்துட்டு கோல்டாக இருக்கும். ஸோ இன்ஸ்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேன் இல்லை ஏசியும் இல்லை அப்படிங்கிறனால வந்துட்டு இங்கே வின்டர் சீசன் அதிகமாக இருக்கனால வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹீட்டர் பேனலில் வந்து நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏசி அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏர் ஹீட்டர். ஸோ அந்த ஹீட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த விண்டோ கீழே இந்த இடத்துல வந்து தான் கொடுத்துருக்காங்க. கை வச்சு பார்த்தா உள்ள ஒரு காயில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உள்ள வந்துட்டு ஹாட்டாக வந்துட்டு ஏர் வந்துட்டு உங்களுக்கு வருது. ஸோ வந்துட்டு ரொம்பவே பெரிய ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்தந்த எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி வந்து ஹீட்டர் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த டாய்லெட் வந்து இதுக்கு முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன். டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸூரியஸாக இருக்குது. உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத் டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லா கண்ட்ரீஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் கொரியா போயிருக்கேன், துபாய் போயிருந்தேன், ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா துபாய், பிரேசில், கொரியா அந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான் வச்சுருந்தாங்க. இங்கேயுமே வந்துட்டு நம்மளை மாதிரி வந்துட்டு வெட்டி கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு விண்டர் ரொம்பவே அதிகமாக இருக்கனால என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரெண்டு டேப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெட் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி வச்சு, இது வந்துட்டு ஹாட் வாட்டர் டேப், இது வந்துட்டு பார்த்தோம்னா ப்ளூ வாட்டர். ப்ளூ வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நார்மலான வாட்டருக்கான டேப். ஸோ அது எதனாலும் பார்த்தா வந்துட்டு வெளியே டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மியாக இருக்கனால வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வந்துட்டு வாட்டர் ரொம்பவே வந்து கோல்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம எடுத்து அந்த தண்ணி எடுத்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது, நம்ம ஃபேஸே வந்துட்டு ஃப்ரீஸான மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சிங் வால்வ் மாதிரி தான், இந்த ஷவர்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சிங் வால்வ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அந்த நைட்டு வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த நைட்டு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அந்த டெட் சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்துட்டு ஆள் நடமாட்டம் யாருமே கிடையாது. விண்டருங்கிறனாலன்னு நினைக்கிறேன் யாருமே வந்துட்டு ஆள் நடமாட்டம் கிடையாது. ஸோ எந்த சவுண்டும் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நைட்டு வந்துட்டு அந்த சவுண்ட் இல்லாமல் வந்துட்டு அது மாதிரி ஃபேன் சவுண்டு கேட்டே தூங்கி பழக்கம்னா வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், என்னோடய ஸ்பீக்கர் வச்சுட்டு என்ன பண்ணால் நைட் ஃபுல்லாக வந்துட்டு பாட்டு போட்டு வச்சு தான் தூங்கிட்டுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைம் ஜோன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா டிஃப்ரெண்ட். இங்கே வந்துட்டு கனடாவுக்கும் இந்தியாவுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா 10.5 மணி நேரம் இங்கே வந்து ஸ்லோவாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அங்கே 6 மணி அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா, சாயந்தரம் 6 மணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு காலையில் வந்துட்டு 7.5 மணியாக எனக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டைம் டிஃப்ரென்ஸ் மாறினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு நம்ம இந்தியன் டைமில் வந்துட்டு நான் எப்படி தூங்குவோம்னா அதே மாதிரி தான் வந்து எனக்கு ஸ்லீப்பிங் சைக்கிள் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்துட்டு அது மாறல, ஒரு 3 நாள் தான் ஆயிருக்கு. அப்படியே ஒரு 2-3 நாள் போனால் இனி கொஞ்சம் வந்து மாறிடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு வெளியே வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி விண்டர் கியரில் வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ இல்லைன்னா வந்துட்டு வெளியே இப்படியே என்னால் கண்டிப்பாக போய் நிற்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். டிஃபிகல்ட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்டு ஃப்ரெஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு யாருக்குமே வந்துட்டு இங்கிலீஷ் தெரியல. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு தான் பேசுகிறாங்க. இந்த ஹோட்டலில் இருக்கவங்களும் சரி, நான் பக்கத்தில் ஷாப்பிங் போயிருந்தேன், ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரெஞ்சு தான் தெரியுது, இங்கிலீஷ் யாருமே பேச மாட்டேறாங்க. இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு என்ன பண்ணுறாங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு ஏதாச்சும் என்ன கேட்க வேண்டியதாக இருக்குது. இதான் வெளியே நம்ம ரூம்லேருந்து வியூ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னோ அப்படியே வந்துட்டு ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்னோஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கீழே பார்த்தா கூட தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர தெரியுது. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே என்னோடய ஷூவே உள்ளே போகிற அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்னோஃபால் ஆயிருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவர் உங்களுக்கு அந்த ஆப்போசிட்டில் பில்டிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்க அப்படி தான் தெரியுது, ஆனால் வந்துட்டு அது உட்டா இல்லை செங்கலான்னு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா என் கீழே இங்கே இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இப்போ நான் வந்து உட்டில் தான் பில் பண்ணியிருப்பேன், அந்த கீழே ஃபுல்லாகவே உட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்னோஃபால் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஐஸ் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே இந்த சைடில் வந்துட்டு பார்த்தேன் கூட தெரியும், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இல்லை, வந்து நேற்று மதியானம் பார்க்குற மாதிரி க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரே நாளில் வந்துட்டு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உன்ன என்னோடய ஷூ அப்படியே உள்ளே என்னோடய கால் வரி உள்ளே போகும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. இந்த வெதர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமாகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இந்த மாதிரி வந்துட்டு
இந்த மாதிரி ஸ்னோஃபாலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், கனடாக்கெல்லாம் வரணும்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஆசைலாம். பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னு வெதர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் வரம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து -14°C தான் இருந்துச்சு. ஸோ அப்போவே வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்த -18 போச்சு, அதுக்கப்புறம் -24 வந்துச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா -23°C வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன செவர் வெதர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு வார்னிங். ஸோ எக்ஸ்ட்ரீம் கோல்டு வார்னிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெதர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்துட்டு -38 -45 வரைக்கும் வந்து கூட போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு -24 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 நிமிஷம் தான் நின்றுருப்பேன் வெளியே. ஸோ அதனால் வந்துட்டு நிற்கவும் அப்படியே கை ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெதர் இப்படி இருக்கனால வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு வெளியே போகவே முடியல. ஸோ நிறைய இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் விண்டர்னால வந்துட்டு எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் எங்கேயுமே வந்துட்டு வெளியே போக முடியல. ரூம்லேயே ஏதோ வந்துருக்கேன், அப்படியே வெளியே வருவேன். பின்னாடி வந்து பார்த்தா கூட தெரியும் அப்படியே அவங்களுக்கு அந்த ஸ்னோ வந்துட்டு நேற்று வந்துட்டு பண்ணது அப்படியே வந்துட்டு ஓரமாக வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயில் அடித்தாலுமே வந்து இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு அவ்வளோதான் வந்துட்டு இருந்துருக்கு. ஸோ ரொம்பவே வந்துட்டு கோல்டாக இருக்குது. ஸோ ரூம்லேயே எங்கேயுமே போக முடியல. அதனால் வந்ததுலேருந்து 3 நாளாக ரூம்லேயே தான் இருந்துட்டுருக்கேன். ஸோ சரி வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சு ஒரு வீடியோவை போடலாம் அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஃபைனலாக வந்துட்டு ஒரு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஸ்னோஃபால் ஆனது வந்து ஒரு சின்ன கிளிப் வச்சுருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே, பை பை, தேங்க்ஸ்.